ஃபாதர் எல்லாரும் ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி எல்லாரும் சின்ன பிள்ளைங்க வாலிபர்கள் பெரியவர்கள் முதியவர்கள் கரம் உயர்த்த முடிந்த எல்லாரும் ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே கூட சொல்லுங்க பிதாவான ஓ தகப்பனே என் தந்தை ராஜா பிதாவான தகப்பனே என் தந்தை மாட்சிமயும் மகத்துவமும் மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும் வல்லமையோ மகிமையும் ஏக சத்தமாய் தகப்பனேன்னு சொல்லுங்க தகப்பனே பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தி அமேன் கரைபடாத மகனாக நிறுத்தி தினம் தமான் ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க வல்லமையோ ஏக சத்தமாய் அப்பான்னு சொல்லி துதிங்க தாகப்பானே உமக்குத்தானே வல்லமையோ ரிலறியா தடரமௌஷேடமா தரா ரிபலர பக்கமா துணா தெரியலறியா தடரா உடர பலறியா தர பக்ஷ கடரா நன்றியோடு சொல்வீங்க மாம்சமான மாம்சமான எஸ் தீரைய என்று கிழித்து புது சத்தியமாய் பாடுங்க எல்லா கரங்கள் உயரட்டும் எல்லா நாவு துதிக்கட்டும் எல்லா உள்ளம் அவருக்கு நேராய் திரும்பட்டும் தாகப்பானே தளர பௌஷகரா உமக்குத்தானே வல்லமை வல்லமையும்
மகிமையோ 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 தகப்பனே நீங்க மட்டும் சொல்லுங்க என் மீது அன்பு சதமாய் பலியாரி எனக்காய் ரத்தம் சிந்தி எனக்காய் கழுவினீர் வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து உமக்கென்று வாழ்ந்திட பிரி தேடும் எஸ் லார்ட் க்ளோரி எல்லா கரங்களும் அசையட்டும் ஆராதனை உமக்கே அருளினமும் உமக்கே நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை முழு பலத்தோடு கரங்களை தட்டி பிடித்தெடுத்து பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட இது உம்மால் மட்டுமே கூடும் ஆண்டவரே உம்மால் மட்டுமே முடியும் அப்பா எல் ஷடாய் சர்வ வல்லவரே உமை உயர்த்துகிறோம் உமை வாழ்த்துகிறோம் உமை ஆராதிக்கிறோம் லவ் யூ ஜீசஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரபதட ரபதட ஹல்லேலூயா நம் இயேசு நல்லவர் ஒருபோதும் கைவிடார் ஒரு நாளும் விலகினார் நம் இயேசு அமர்ந்து வேதத்தை எடுத்துக்கொள்வோம் ஒரு வார்த்தையை நம்ம தியானித்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம் தேவன் நல்லவர் Thank you Father நீ நல்லவர் சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 14வது அதிகாரம் எனக்காகையாவை செய்பவரே செய்து முடிப்பவர் ஆமே எனக்காகையாவை செய்பவரே சொல்லுங்க உம் பாதத்தில் இறக்கி வைத்தே உம் பாதத்தில்
அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க இயேசையா இயேசையா உம்மை தாரே என் முன்னே நிறுத்தியுள்ளே இயேசையா உம்மை தாரே என் முன்னே இறக்கி வச்சுட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. பாரத்தை இறக்க முடியலையா, வார்த்தையை கேளுங்க, பாரம் இறங்கும். ஆமென். சகரியா 14 அதிகாரம் அதனுடைய 7 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது, அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமேன் சொல்லுங்க. ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது, அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். ஹல்லேலூயா. இந்த பகல் வேளையில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, நாம் பிரகாசிக்கும்படியான ஒரு நாளை கர்த்தர் குறித்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பிரகாசிக்கும்படியான ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. ஆரோனின் உலர்ந்த கோல் துளிர்விட ஒரு நாளை குறித்தார். ஆனால் வந்த உடனே அதை துளிர்விட பண்ணவில்லை, அதற்கு முன்பதாக அதை தேவனுடைய கோலாக மாற்றினார். தேவனுடைய கோலாக்கப்பட்ட அந்த கோல் துளிர்விடும்படியாய் தேவன் ஒரு நாளை குறித்திருந்தார். ஆமேன். புறஜாதியாராய் தேவனுக்கு விரோதமானவர்களாய் சத்துருக்களாய் பலவீனராய் பாவிகளாய் காணப்பட்ட நம்மை அவருடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு இப்பொழுது அவருடையவர்கள் ஆக்கியிருக்கிறார். அவர், நான் அவருடையவன் ஆகவில்லை, அவர் என்னை அவருடையவனாய் ஆக்கினார். ஆமன். எப்படி ஒரு கோலை அவருடைய கோலாய் மாற்றி அதற்கு குறித்த நாளில் அதை துளிர்விட செய்தாரோ, அதே போல என்னை அவருடையவனாய் மாற்றினவர் நான் பிரகாசிக்கும்படியான ஒரு நாளை குறித்திருக்கிறார். நம்புகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஆமேன். வார்த்தையை கேளுங்கள். உன்னை அவருடையவன் ஆக்கினது எப்பொழுதும் உலர்ந்திருப்பதற்காக அல்ல. உன்னை அவருடையவனாக்கியது, அவருடையவளாக்கினது எப்பொழுதும் உலர்ந்திருப்பதற்காக அல்ல. ஒரு நாள் உண்டு, துளிர்விட பண்ணுகிற நாள். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, துளிர்விட பண்ணுகிற நாள். விசுவாசிக்கிறவங்க சத்தமா சொல்லணும், துளிர்விட பண்ணுகிற நாள் அது கர்த்தருக்கு தெரிந்தது. ஆமேன். துளிர் விடுகிற கோலுக்கு தெரியாட்டி என்ன, துளிர்விட பண்ணுகிற கர்த்தருக்கு தெரியும். எனக்கு அது போதும் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. அந்த நாளை குறித்து எனக்கு தெரியாது, ஒரு நாள் உண்டு அது கர்த்தருக்கு தெரிந்தது. அந்த நாளை குறித்து எனக்கு தெரியாது, ஆனால் அதை நிறைவேற்றுகிற கர்த்தரை நான் அறிவேன். ஆமென். அந்த நாளை குறித்திருக்கிறவரை நான் அறிவேன். அவர் நாட்களுக்குள்ளே உண்டானவர் அல்ல, நாள் உருவாகிறதற்கு முன்னே நான் இருக்கிறேன் என்றவர். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. முழு பலத்தோடு கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அதை நிறைவேற்றுகிற கர்த்தரை நான் அறிவேன். பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. பிறக்கும் முன்னமே பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக. விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி என்னிடம் உள்ளதையே அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே.
ஒரு நாள் உண்டு அது கர்த்தருக்கு தெரிந்தது அது பகலும் அல்ல இரவும் அல்ல ஆனாலும் சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும் அந்த நாளை குறித்து எனக்கு தெரியாது ஆனால் அதை நிறைவேற்றுகிற கர்த்தரை நான் அறிவேன் எனவே அது சாயங்காலமானாலும் அது மங்கின நிலைமையானாலும் உலகம் முடிந்தது என்று சொல்லுகிற சூழ்நிலையானாலும் அதிலே வெளிச்சம் உண்டாகும் விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் வெளிச்சம் உண்டாகும் மங்கின நிலைமையானாலும் சில சாயங்காலத்தில் பல மாற்றங்களை கர்த்தர் நடத்தியிருந்தார் பேழைக்குள் இருந்த நோவாவுக்கு நம்பிக்கையை கொண்டு வந்தது ஒரு சாயங்காலம் ஒரு சாயங்காலத்திலே காலையிலே விட்ட புறா ஆமீன் ஒரு காகத்தை விட்டு பார்த்தான் அவனுக்கு நம்பிக்கை உண்டாகவில்லை ஆனால் ஒரு புறாவை காலையிலே திறந்து விட்டான் பேழைக்குள் இருந்து மாலையில எல்லாரும் முடிகிற ஆமீன் ஆமீன் மாலை என்றாலே அழுகைதான் மாலை என்றாலே அழுகைதான் இல்ல மாலை என்றாலே எல்லாம் பெட்டி கட்டுற டைம் எல்லாரும் தங்கள் தங்கள் கூடாரத்துக்கு திரும்புகிற டைம் ஆமென் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக சாயங்காலம் எல்லாம் முடிகிற நேரம் சூரியன் அஸ்தமிக்கிற நேரம் ஆமென் வெளிச்சம் மறைகிற நேரம் ஆமென் உலகத்தின் பார்வையிலே இவைகள் இப்படிதான் இருக்கும் ஆனால் ஒரு தேவ பிள்ளை சொல்ல வேண்டும் ஆமென் சாயங்காலத்துல வெளிச்சம் உண்டாகும் யார் சொல்லுவார்கள் தெரியுமா அந்த நாளை குறித்து அறிந்தவர்கள் அல்ல அந்த நாளை நியமித்தவரை அறிந்தவர்கள் நீ கர்த்தரை அறிந்திருப்பது உண்டானால் நீ சொல்லுவாய் என் வாழ்க்கை எப்பொழுதும் உலர்ந்திருப்பதற்கல்ல நான் எப்பொழுதும் உலர்ந்திருப்பதற்கல்ல கூடார மறைவில் என்னை வைத்தவர் அந்த நாளை குறித்திருக்கிறார் கண்மலை மேலே என்னை உயர்த்தி வைப்பார் என்னை தேவன் வாழ வைத்திருப்பது எப்பொழுதும் உலர்ந்திருப்பதற்கு அல்ல அது கர்த்தருக்கு தெரிந்தது சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும் ஈசாக்கு சாயங்கால வேளையில் தான் தியானம் பண்ணி கண்களை ஏறெடுத்த போது ரெபெக்காளை பார்க்கிறார் சாயங்காலம் என்பது எல்லாவற்றின் முடிவு அல்லங்க சாயங்காலம் சில புதிய துவக்கம் மங்கின சூழ்நிலையில் தேவன் உங்களை இன்னும் வைத்திருக்கிறார் என்று புரிந்து கொள்ளுங்கள் இன்னும் கொஞ்ச காலம் வாழப்போகிறார் என்பதற்கு அல்ல சில புதிய துவக்கங்களை உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் காண்பிக்க போகிறார் விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரம் இந்த வார்த்தை போவதாக விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி நாம் ஆராதிக்கிற தேவன் ஆமென் நாம் ஆராதிக்கிற தேவன் வெளிச்சம் வர காத்திருக்கிறவர் அல்ல நான் ரிப்பீட் பண்றேன் நாம் ஆராதிக்கிற தேவன் வெளிச்சம் வரட்டும் நான் ஏதாவது செய்கிறேன் என்று வெளிச்சம் வர காத்திருக்கிறவர் அல்ல அவர் காத்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை வர வைக்கிறவர் நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை நாம் ஆராதிக்கிற தேவன் சேவல் கூவட்டும் என்று காத்திருக்கிறவர் அல்ல வெளிச்சம் வரட்டும் என்று காத்திருக்கிறவர் அல்ல காரணம் நம் ஆண்டவர் வெளிச்சத்தில் உண்டானவர் அல்ல அவர் வெளிச்சத்தை உண்டாக்கினவர் ஹல்லேலூயா ஆழத்தை நோக்கி வற்றி போ என்று சொல்லுகிறவர் வடக்கை நோக்கி கொடு என்று சொல்லுகிறவர் தெற்கை நோக்கி வைத்திராதே என்று சொல்லுகிறவர் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க நீ உன் தேவனை அறிவாயானால் இன்றைய உலர்ந்த நிலையை குறித்து கலங்காமல் நீ பிரகதுளிர் விட போகிற அந்த நாளை குறித்து மகிமைப்படுத்துவாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவை அவ்வளவு அறிந்திருக்கிறபடியினாலே சிலுவையை அவமானமாய் எண்ணாமல் நிந்தையை எண்ணாமல் தமக்கு முன் வைத்திருக்கும் சந்தோஷத்தை பொருட்டு அதை சகித்தார் இன்றைய நாளை நீ சகிக்கும்படியாய் கர்த்தர் உனக்கு இந்த வார்த்தையை தருகிறார் ஆமென் ஆமென் வெளிச்சத்தில் உண்டானவர் அல்ல வெளிச்சத்தை உண்டாக்கினவர் ஏதோ ஒரு நாளில் உண்டானவர் அல்ல நாள் உருவாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்றவர் வடக்கை நோக்கி கொடு என்று சொன்னவர் ஒரே ஒரு கட்டளை தான் அது கொடுத்துரும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்று சொல்லுகிறவர் ஆழத்தை நோக்கி வற்றி போ என்று சொல்லுகிறவர் நான் யாரை உயர்த்தி கொண்டிருக்கிறேன் தெரியுமா நேரத்துக்கு நேரம் வாக்கை மாட்டுகிற அரசியல்வாதி அல்ல சர்வத்தையும் ஆளுகிற சர்வத்தையும் சிருஷ்டிக்கிற ஹே மாக்காலரியா தரா என் தேவனை நான் அறிவேன் அவர் ஹல்லேலூயா பிரகாசிக்கும்படியான எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் இந்த வார்த்தை என்னிலிருந்து புறப்பட்டு கொண்டிருக்கிறது விசுவாசிக்கிறவர்கள் இதை சுதந்திரிக்க போகிறார்கள் ஆமே அடுத்த வார்த்தை ரே பகந்தரா வெளிச்சத்தை உண்டாக்கினார் அல்லவா ஆமென் அதை வைத்து சொல்லுகிறேன் ஆழத்தின் மேல் இருக்கும் இருளின் வல்லமையை காட்டிலும் ஜலத்தின் மேல் அசைவாடும் ஆவியானுடைய வல்லமை பெரியது விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆழத்தின் மேல் இருக்கும் இருளின் அதிகாரத்தை காட்டிலும் வல்லமையை காட்டிலும் ஜலத்தின் மேல் அசைவாடும் என் ஆவியானவருடைய வல்லமை பெரியது
இஸ்ரவேலரை ஒட்டுக்க நினைத்த பார்வோனின் வல்லமையை காட்டிலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் வல்லமை பெரியது. ஆமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. மரியாளை பார்த்து சொன்ன வார்த்தை கிருபை பெற்றவளே. அந்த கிருபை பெற்றவளுக்கு பாராட்டின கிருபை என்ன தெரியுமா? தூதன் வந்து சொல்லுகிறான், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். எனவே மரியாள் சொல்லுகிறாள், வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தா. நான் கிருபையில நிக்கிறேன். விசுவாசிக்கிறவங்க இந்த வார்த்தை ஏன் சுதந்திரிக்க முடியாது? உன்னதமானவருடைய பலம். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உன்னதமானவருடைய பலம் வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 2020ல் நான் இதே வார்த்தையை சொல்லி சாட்சி சொல்ல போறேன். இதே வேர்ட் ஒரு வார்த்தை மாறவில்லை, வல்லமையுடையவர் எனக்கு. விசுவாசிக்கிறவங்க கமான், சேம் வேர்ட், இதே வேர்ட் சொல்லி ஹல்லேலூயா. ஆமே. சபையே, உணர்ச்சி வசப்படுத்த நான் பேசவில்லை. ஆமே. இந்த வார்த்தை தரும்போது என் கண்ணில் தூக்கம் இல்லை. ரெண்டு வாரங்களுக்கு முன்பதாக கர்த்தர் தந்தார் சில வார்த்தைகளை. கண் இமையை பிடித்து தூங்க விடாமல் கர்த்தர் பேசும்போது, ஆமென், கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். பார்த்து கேட்டுட்டு போயிடாதீங்க. ஆமென். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். நல்ல கையை தட்டி அப்பா மயப்படுங்க. பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க, விசுவாசிப்பீர்களானா? இதே வார்த்தையை சொல்லி சாட்சி சொல்வீர்கள், வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. கிருபை பெற்றவள் மேல் உன்னதமானவருடைய பலம். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. ஆமே. ஒரு நாள் உண்டு. இப்போ ஒரு வார்த்தை கூட நான் சொல்லி கொஞ்ச நேரம் ஆராதிக்க போறேன். நானும் கர்த்தரும், நானும் கர்த்தரும், இதுதான் கிளைமேக்ஸ். இதுதான், வேற யாரையும் பார்க்க முடியாது. எங்க திரும்பினாலும் ஒருத்தர் மட்டும்தான் எப்பவுமே கூட இருப்பார். நானும் கர்த்தரும், நானும் கர்த்தரும். ரெண்டு கையை உயர்த்தி, பைபிள் இருந்த பைபிளை உயர்த்தி, நானும் நீங்களும் சொல்லுங்க. நானும் நீங்களும், நானும் நீங்களும். உயிரின் ஊற்றே நீர்தானே, உண்மையின் வழியே நீதானே, உயிரின் ஊற்றே நீதானே, சிரபலர கடரபா உண்மையின் வழியே நீதானே, உறவின் பிறப்பே என்னப்பா நீதானே. நானும் கர்த்தரும். இப்ப நான் என்ன நிலையில் இருக்கிறேன்? மங்கின நிலையில். நானும் கர்த்தரும் என்னோடு இருக்கிறவர் யார் தெரியுமா? ஊதி அணைத்து போடுகிறவர் அல்ல, அணைத்து பட்டி எறிய பண்ணுகிறவர். ஊதி அணைத்து போடுகிறவர் அல்ல, என்னை அணைத்து பற்றி எறிய பண்ணுகிறவர். நானும் கர்த்தரும். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலும் அல்ல, இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும். நானும் கர்த்தரும், நான் ஒன்றும் அறியாதவன், அவர் எல்லாம் அறிந்தவர். எனக்கு ஒன்றும் தெரியவில்லையே என்கிற கவலை எல்லாம் அறிந்தவர் எனக்கு துணையாக நிற்கும் போது மாறுகிறது. என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்கிற கவலை எல்லாம் செய்கிறவர் என்னோடு கூட நிற்கும் போது மாறுகிறது. அடுத்து என்ன செய்வதென்று எனக்கு புரியவில்லையே என்கிற கவலை சர்வத்தையும் அறிந்தவர் என்னோடு நிற்கும் போது மாறுகிறது. என்னோடு இருக்கிறவரை வைத்து நான் சொல்லுவேன், தேவன் குறித்த நாள் வரும், அன்று அவர் என்னை பார்த்து சொல்லுவார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி, ஹே பாலாராகமா சுனா, நல்ல விடுதலையோடு. ஹல்லேலூயா. இது எனக்குள் இருக்கிற விசுவாச நம்பிக்கை அல்ல, என்னோடு இருக்கிறவரை குறித்த நம்பிக்கை. என்னுடைய ஜபத்தின் நம்பிக்கை அல்ல, என்னோடு இருக்கிறவர் மேல் இருக்கிற நம்பிக்கை.
நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிவே. ஹல்லேலூயா. இத்த மங்க விட்டார், அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை மங்க விட்டு அணைய விடலைன்னா புரிஞ்சுக்கோங்க, எப்பொழுது மங்கி இருப்பதல்ல அவருடைய நோக்கம். எப்பொழுது ஹல்லேலூயா காலங்கள் ஏ சூரியன் மறைகிறது யோசுவாவே, இனி யுத்தத்தை நாளைக்கு பண்ணு என்று சொல்லி நாளை தள்ளி போடுகிறவர் அல்ல. இன்று செய்ய வேண்டிய காரியத்தை நீ இன்று செய்யும்படி உனக்காக சூரியனையே நிக்க வைக்கிறவர். எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிற வார்த்தை புரிகிறது? ஹல்லேலூயா. நாட்களுக்குள் அவரை சுருக்க முடியாது. என் ஆண்டவர் சர்வ வல்லவர். தேவன் குறித்த நாள் வரும், ஆண்டவர் குறித்த நாள் வரும். அன்று அவர் என்னை பார்த்து சொல்லுவார், மங்கினது போதும், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அப்போ இப்படி என்னுடைய நாள் வருகிறதை எனக்கு ஆமே அவர் என்னை கூப்பிட்டு சொல்லுவார், ஹே நீ காத்திருந்த நாள் வந்தது, நீ எதிர்பார்த்த வேளை வந்தது, நீ எதற்காய் காத்திருந்தாயோ, சிமியோனை ஆவியானவர் ஏவினார், உந்தி தள்ளினார், அந்த நாளுக்காக, அந்த நாளுக்காக கர்த்தருக்கு நான் காத்திருப்பேன். அவர்தான் என் இருளை நீக்கி வெளிச்சத்தை உண்டாக்குவார். மீகா 7 சொல்லப்பட்டிருக்கிறது, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தா கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். அந்த நாளுக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு வார்த்தை கூட தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உதிக்கிற 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 உன் ஒளியினிடத்தில் ராஜாக்கள் நடந்து வருவார்கள், நடந்து வருவார்கள். விசுவாசிக்கிறவங்க இப்படி அல்ல, ஆர்ப்பரிப்போடு ஆர்ப்பரிப்போடு. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு ஒரு காலம் உண்டு, அதுவரை காத்திருப்பேன், எனக்கு ஒரு காலம் உண்டு, அதுவரை காத்திருப்பேன், என் நேசர் என்னை உயர்த்திடுவார், நல்ல மேய்ச்சலை நான் காண செய்வார், என் நேசர் என்னை உயர்த்திடுவார், நல்ல மேய்ச்சலை நான். நம்புறவங்க சத்தமா சொல்லுங்க, எனக்கு ஒரு காலம் உண்டு, எனக்கு ஒரு காலம் உண்டு, எஸ் லார்ட், அதுவரை காத்திருப்பேன், ஆமென், எனக்கு ஒரு காலம் உண்டு, அதுவரை காத்திருப்பேன், என்னை சார் என்னை நல்ல அறியா கடரா, என்னை சார் என்னை நல்ல மேய்ச்சலை நான் பார்ப்பேன். எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க, இன்னைக்கு கர்த்தர் எனக்காகவே பேசினார் என்று? அவர்கள் மாத்திர கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது, அந்த கர்த்தரை எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. என்னுடைய சர்வமும் அவருக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். அவர் என்னோடு இருக்கிறார். கர்த்தர் அந்த நாளை மனதில் வைத்து இந்த நாளில் காத்திருங்கள், நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நல்ல கையை தட்டி அப்பாக்கு மகிமை. ஆமே. ஹல்லேலூயா. கொஞ்சம் அப்படி எழுப்பி நிற்கலாமா? அந்த நாளை நினைச்சு இப்ப சந்தோஷமா பாடி ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். நல்ல குயிக்கா எழுப்புங்க பார்க்கலாம். வயதானவர்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள், எழுப்பி நிற்க முடியும்னு உள்ள எல்லாரும் எழுந்து நின்று நல்ல கையை தட்டி பாட போறோம். ஹல்லேலூயா. சந்தோஷமா பாட போறோம். அந்த நாளை நினைக்கிறவங்க சந்தோஷமா பாடுவாங்க. ஆமென் சொல்லுங்க. நாம யோசுவாவின் சந்ததி, எல்லாம் யோசுவா ஜெனரேஷன். யோசுவா குறித்து தெரியும்ல, இஸ்ரவேலர்கள் செங்கடலை கடந்து மோசை நாட்கள்ல அற்புதத்தை தான் கண்ட பிறகு ஆராதித்தார்கள். ஆனா யோசுவா அப்படி அல்ல. ஆமா, இன்னும் இடிய போறத நினைச்சு ஆராதிச்சான். இடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க விசுவாசத்தோடு தேவனை மயமப்படுத்துங்க. நான் திரும்பியும் சொல்ற வார்த்தை,
ஆமே பலிபீடத்திலிருந்து பேசப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் பரத்திலிருந்து கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும்போது கர்த்தர் தந்தது. எனவே எனக்கு நிச்சயம் உண்டு, இது வெறுமையாய் அவரிடத்துல திரும்பாது, இது வெறுமையாய் அவரிடத்துல திரும்பாது. விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஆமே நல்ல கைகளை தட்டி. ஓ இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்ளுங்க. நீங்க பார்த்துப்பீங்கப்பா. நீங்க சின்ன பிள்ளைங்க நல்ல கையை தட்டி பாடுங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஆமென். சமாதான காரணம் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. நல்ல பாடுங்க, கையை தட்டி பாடுங்க. ஆமென். சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க நீங்க இருக்கிறீங்கப்பா. என்ன பிரகாசிப்பீங்க, பண்ணுவீங்க. எப்பவுமே உலர்ந்து இருக்க விட மாட்டீங்க அப்பா, எப்பவுமே மங்கி இருக்க விட மாட்டீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க எல்லாரும் கைகளை அசைத்து ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இருள் நீக்கும் வெளிச்சம், இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே. ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க. நீ தனியா இருக்கிற நினைக்கிறியா? அப்படி நினைக்காத, கர்த்தர் கூட இருக்கிறார். நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில. எத்தனை பேர் சொல்லுவீங்க, தாயும் தகப்பனும் நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே. தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. அவர் தாங்குவார், இனியும் தாங்குவேன் சொல்றார். ஆமே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஆமே. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஆமே. வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. சொல்லுங்க, எல்லா இருளும் மாறும், உதிக்கிறவன் ஒளி நடத்தில் ராஜாக்கள் நடந்து வருவார்கள். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து. சொல்லுங்க, நீங்க எல்லாமே, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாம்
பார்த்து கொள்வீங்க இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்ல இயேசு நீங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை ஆமே கர்த்தரும் நானும் ஹே மகந்தரியாதரா நல்ல கரங்களை தட்டி ஓ ஜீசஸ் 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 இயேசு என்னோடு இருக்கிறா இயேசு என்னோடு இருக்கிறா நம்பிக்கையோடு நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை தாங்கும் சுமை தாங்கி இருள் நீக்கும் வெளிச்சம் சமாதான காரணம் நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே அது போதும்னு சொல்றவங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஷரபாரியா தரபவுரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே எங்களுக்கு நீங்க இருக்கிறீங்க அப்பா கைவிடாத கண்மலன் நாங்கள் விசுவாசிகள் எத்தனை பேர் நம்புறீங்க ஆழத்தின் மேல் இருக்கும் இருளின் வல்லமையை காட்டிலும் ஜலத்தின் மேல் அசைவாடும் ஆவியானுடைய வல்லமை பெரியதென்று சொல்லுகிறவர்கள் தலைக்கு மேல முழு பலத்தோடு கரங்களை தட்டி கர்த்தருடைய ஆளுகை உன் குடும்பத்தின் மேல உன் பிள்ளைகள் மேல உன் சந்ததி மேல இனி இருள் பற்றி கொள்ளாது இனி இருளுக்கு அதிகாரம் இல்லை நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா எப்பொழுதும் உலர்ந்திருப்பதற்கல்ல என்னை அவருடையவனாக்கினது அதாவது தாவீதுக்கு தேவன் முதல்ல அனுப்பின வார்த்தை எல்லாத்தையும் நிறைவேற்றல முதல்ல தாவீதை உயிர்ப்பித்தது அப்புறம் தான் தாவீதுக்கு வேண்டியதெல்லாம் உயிர்ப்பித்து அவனுக்கு முன்னாடி கொடுத்தது ஆமென் முதல்ல தாவீது வார்த்தையெல்லாம் பெற்றுக்கொள்ளும் போது குகைகளிலும் வனாந்திரங்களிலும் காடுகளிலும் தான் இருந்தான் ஆனா அது அவனுடைய முடிவல்ல முதல்ல தாவீதை உயிர்ப்பித்தது ஆமென் சுதந்திரிக்கு பலன் வேணும் இல்லையா சுதந்திரிக்கிறதுக்கு நாம இருக்கணும் இல்லையா ஆமா வீட்டில் நல்ல ஆகாரம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கும் போது சாப்பிட முடியலன்னா ஆமா மங்க 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 அவர் திரும்ப திரும்ப உயிர்ப்பித்துட்டு இருக்கிறான்னு புரிஞ்சுக்கோங்க ஒரு நாள் உண்டு ஒரு நாள் உண்டு அது கர்த்தருக்கு தெரிந்தது அது கர்த்தருக்கு தெரிந்தது அது பகலும் அல்ல இரவும் அல்ல ஆனாலும் சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும் நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை நான் அதுவரை காத்திருப்பேன் காத்திருப்பேன் என்னை நம்ப பண்ணினவர் அவர் நான் விசுவாசிக்கிறவர் அவர் எனக்குள்ள விசுவாசத்தை பிறப்பித்தவர் எனக்குள்ள விசுவாசத்தை துவங்கினவர் கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை நிச்சயமாய் முடிவு உண்டு என் நம்பிக்கை வீண் போகாது சொல்லுங்க கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை நிச்சயமாய் முடிவு உண்டு என் நம்பிக்கை வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து காத்திருப்பேன் காத்திருப்பேன் அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன் 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 கர்த்தர் சொல்லும் நாள் வரை காத்திருப்பேன் 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 கர்த்தர் சொல்லும் நாள் வரை காத்திருப்பேன் கா
காத்திருப்பேன் கத்தர் சொல்லும் நாள் வரை காத்திருப்பேன் கத்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை நிச்சயமாய் முடிவு உண்டு இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க என் நம்பிக்கை என் நம்பிக்கை வீண் போகாது கத்தருக்கு காத்திருப்போர் கத்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை நிச்சயமாய் அந்த நாளுக்காய் நான் காத்திருப்பேன் சொல்றவங்க ரெண்டு கைகளை அப்பா சமூகத்தில் உயர்த்தி சொல்லுங்க காத்திருப்பேன் 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 கர்த்தர் சொல்லும் நாள் வரை காத்திருப்பேன் 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 கர்த்தர் சொல்லும் நாள் வரை விசுவாசத்தோடு சொல்லுங்க காத்திருப்பேன் காத்திருப்பேன் அப்பா நீங்க சொல்லுவீங்கப்பா இதுதான் அந்த நாள் ஓ அன்னைக்கு நான் சொல்லுவேன் இவைகளை எனக்கு பிறப்பித்தவர் யா கத்தர் சொல்லும் நாள்வர் காத்திருப்பே காலங்கள் மாறலாம் மனிதர்கள் மாறலாம் மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை காலங்கள் மாறலாம் மாறாத தேவ் ரெண்டு கைய விரித்து உயர்த்தி சொல்லுங்க என்னோடு நீ சொன்ன என்னோடு நீ சொன்ன எனக்காக நீரை வேற்றுவீர் என்னோடு நீ சொன்ன ஓ மாறாமல் நீரை வேற்றுவீர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது எனக்காக யாவையும் செய்யும் தேவனே நீர் செய்ய நினைத்தது எனக்காக யாவையும் செய்யும் அறிக்கை செய்ய தடை போல சத்துரு தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீர் என் முன்னாய் நடந்து செல்வீர் தடை போல சத்துரு தடைகளை உடைக்கும் நீர் கமான் ரெண்டு கைகளை உயர்த்தி எனக்காக ஆயத்தோ எனக்காக ஆயத்தம் பண்ணினரை என் கண்ணால் காண செய்வீர் நிச்சயம் அந்த நாள் உண்டு அது கர்த்தருக்கு தெரிந்தது என் கண்ணால் காண செய்வீர் செய்ய நினைத்தது சொல்லுங்க எனக்காக எனக்காக யாவையும் செய்யும் தேவனே நீ செய்ய நினைத்தது கேளுங்க உன் வேலைக்காய் காத்திருக்க உன் வேலைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளும் உன் வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும் நீ செய்ய நினைத்தது எனக்காக நீ செய்ய நினைத்தது ஹல்லேலூயா எனக்காக கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் நல்ல கைகளை தட்டி